ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்பது மிகவும் கடமை பொறுப்பு மிக்க பதவிகள் என்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இத்தகைய உயர் பதவிகளுக்கு உயர்த்தியவர்களை வாழ்க்கையில் என்னாலும் மறக்கக்கூடாது என கூறியுள்ளார். இந்திய குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவித்த அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் இரண்டாவது கூட்டத்தில் பங்கேற்க வரும் 17ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெங்களூரு செல்கிறார். அங்கு ஜூலை 17-18ஆம் தேதிகளில் எதிர்க்கட்சிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. கவிஞர் வைரமுத்து 70வது பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். வைரமுத்துவின் இல்லத்திற்கு நேரில் சென்ற முதலமைச்சர் அவருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். மகளிர் உரிமை தொகை திட்டம் மீதே தமது முழு கவனமும் உள்ளது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எந்த சிக்கலும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைவதை அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஆர்எஸ்எஸ் அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் நீலகிரிக்கு சென்றுள்ளார். அங்கு அவருக்கு படுகர் சமுதாய மக்கள் தங்களின் பாரம்பரிய முறைப்படி சிறப்பாக வரவேற்றனர். படுகர்களின் பாரம்பரிய உடையை மோகன் பகவத்துக்கு அணிவித்து அவர்கள் வரவேற்பு அளித்தனர். தமிழ்நாடு அரசின் புதிய தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள சிவ்தாஸ் மீனா ஆளுநர் ஆர் என் ரவியை இன்று சந்தித்தார். புதிய தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள அவர் ஆளுநரின் அழைப்பின் பேரில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியதாக தெரிகிறது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் மனநலம், தோல் மருத்துவம், காது மூக்கு தொண்டை மருத்துவம், கண் மருத்துவம் மற்றும் எலும்பியல் துறைகளுக்கான பேராசிரியர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கான நேர்காணல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தமிழகத்தின் அரசியல் கள நிலவரம், ஆளுநர் முதலமைச்சர் விவகாரம், அதிமுகவுடனான கூட்டணி உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. அனைத்து மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா நாளை ஆலோசனை நடத்துகிறார். 2 நாட்கள் நடைபெற இருக்கும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநிலங்களில் இருக்கக்கூடிய சுகாதார கட்டமைப்பு குறித்து ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது. சென்னையில் சனிக்கிழமைகளில் வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் செயல்பட தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது. அதிக எண்ணிக்கையிலான ஓட்டுநர் உரிம விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளதால் சனிக்கிழமையன்று செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தென்காசி சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பதிவான 2589 தபால் வாக்குகள் தற்போது தென்காசி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் எண்ணப்பட்டு வருகின்றன. தென்காசி தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ பழனி வெற்றி பெற்றதை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் செல்வமோகன் தாஸ் பாண்டியன் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மறுவாக்கு எண்ணிக்கைக்கு உத்தரவிட்டது. நாளை விண்ணில் செலுத்தப்பட உள்ள சந்திரயான் 3 விண்கலம் வெற்றி பெற இஸ்ரோ விஞ்ஞானிகள் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இன்று காலை சாமி தரிசனம் செய்தனர். சந்திரயான் 3 மாதிரியை சாமி சன்னதியில் வைத்து விஞ்ஞானிகள் வழிபாடு நடத்தியுள்ளனர். பேரிடர் மீட்புப் பணிக்காக மாநிலங்களுக்கு 7,532 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. மத்திய நிதியமைச்சகத்தின் செலவினத்துறை இந்த தொகையை விடுவித்துள்ளது. 22 மாநிலங்களுக்கு 7,532 கோடி ரூபாயை விடுவித்துள்ள நிதியமைச்சகம் உள்துறை அமைச்சகத்தின் பரிந்துரையின்படி இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி தமிழ்நாட்டிற்கு 450 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளியை முன்னிட்டு நவம்பர் 10ஆம் தேதிக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்கிய 5 நிமிடங்களில் அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்தன. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி 28.66 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விவசாய உபகரணங்களை மானிய விலையில் விவசாயிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரியில் அரசு வேளாண் துறையின் விவசாயிகளுக்கு தேவையான டிராக்டர், பவர் டில்லர், நெல் நடவு இயந்திரம், களை எடுக்கும் இயந்திரம் மற்றும் மேம்படுத்த உபகரணங்களை வாங்க மானியம் வழங்கப்படுகிறது.
ராமநாத சுவாமி திருக்கோயிலில் ஆடி திருவிழாவையொட்டி அம்பாள் சன்னதி முன்பு ஆடி திருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ராமநாத சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றன. காவலர் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக நடத்தப்படும் இலவச மருத்துவ முகாம் திருச்சி காவலர் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. திருச்சி காவல்துறை ஆணையர் சத்யபிரியா தொடங்கி வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 5 தீவு பகுதிகளில் வனத்துறை இந்திய கடலோர காவல்படையினர் இணைந்து இன்று தேடுதல் வேட்டை நடத்தினர். கடல் வழியாக இலங்கைக்கு கடத்தல் சம்பவங்களை தடுக்கும் நோக்கத்துடன் இந்த சோதனை நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 296 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஆபரண தங்கம் 1 கிராம் 5537 ரூபாய்க்கும் சவரன் 44296 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. சென்னையில் 1 கிராம் வெள்ளியின் விலை 2.50 ரூபாய் அதிகரித்து 79.50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. லாட்டரி விற்பனையை தடுக்க வலியுறுத்தி சேலம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். லாட்டரி விற்பனையாளர்களால் தாக்கப்பட்ட பெரியசாமியின் குடும்பத்தாரும் இதில் பங்கேற்றனர். அனுமதி இல்லாமல் நடத்தப்பட்டதால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்து அகற்றப்பட்டனர். விலைவாசி உயர்வை கண்டித்து அஇஅதிமுக சார்பில் வரும் 20 தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் பளுதூக்கும் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 11 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. கிரேட்டர் நொய்டாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் காமன்வெல்த் நாடுகளைச் சேர்ந்த 253 பளுதூக்கும் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். இந்தியாவின் சார்பில் 52 பேர் கலந்து கொண்டுள்ளனர். இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி முதல் இன்னிங்ஸில் 150 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணியின் துவக்க ஆட்டக்காரர்கள் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ரன்களை சேர்த்தனர். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி விக்கெட் இழப்பின்றி 80 ரன் எடுத்தது. சர்வதேச கிரிக்கெட்டில் 700 விக்கெட்டுகளை வீழ்த்திய 3வது இந்தியர் என்ற சாதனையை ரவீந்திரன் அஸ்வின் படைத்துள்ளார். 953 விக்கெட்டுகளுடன் அனில் கும்ளே முதலிடத்திலும் 707 விக்கெட்டுகளுடன் ஹர்பஜன் சிங் இரண்டாம் இடத்திலும் உள்ளனர். விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் ரோஹன் போபண்ணா மேத்யூ எப்டன் இணை நெதர்லாந்தின் வெஸ்லி குல்ஹோப் இங்கிலாந்தின் நீல் ஸ்குப்ஸ்கி இணையை எதிர்கொள்கிறது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் ஆடவர் 10,000 மீட்டர் நடைப்பந்தயத்தில் இந்திய வீரர் அபிஷேக் பால் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். பந்தய தூரத்தை 29:33 அபிஷேக் கடந்தார். நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச உலக சிலம்ப போட்டியில் தமிழ்நாடு வீரர்கள் முதலிடம் பிடித்துள்ளனர். வெற்றி கோப்பையுடன் திரும்பிய வீரர்களுக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற கூடைப்பந்து போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரிசுகள் மற்றும் பதக்கங்களை வழங்கினார். கரூர் மாவட்டம் வீரணம்பட்டி அரசு நடுநிலைப் பள்ளியின் தண்ணீர் தொட்டியில் ரசாயனம் கலக்கப்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். சோபாயில் கலக்கப்பட்டது முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர் கள்ளக்குறிச்சி சேலம் தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
இனி வருவது உலகச் செய்திகள்.